ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கேமலியன்ஸ் அண்ட் கேரம்லேண்ட் அண்ட் ப்ராப்ளம் யூஸிங் த ஃபங்க்ஷன். இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியபிள்ஸை இது பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டுக்கு வச்சு வேரியபிள்ஸ் வந்து அது கலர் மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. அது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. கடைசி சி மட்டும் என்ன பண்ணுறது வேறு கலரில் இருக்குது. இது ரெண்டு ரெட் கலர், ஏபி வந்து ரெண்டு ரெட் கலரில் இருக்குது, ஆனால் சி மட்டும் என்ன பண்ணுறது வேறு கலரில் இருக்குது. ஓகேவா? ஆனால் என்ன பண்ணுவோம், அந்த மூணு காம்பினேஷனும் சேர்த்து கடைசியில் வர்றது சேம் ஒரே கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகே, மூணு சேம் கலராக இருக்கும். அதுதான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கேமலன்ஸ் அண்ட் கேம்லேண்ட் ப்ராப்ளம் இந்த யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ஃப்ளோ சார்ட்டாகவும் அல்காரிதமாகவும் இல்லை கொடுத்துருக்காங்க. அதை மட்டும்தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மால் லெட்டர் ஏபிசி இருக்குது. அந்த ஸ்மால் லெட்டர் ஏபிசியை வந்து கேபிட்டல் லெட்டர் ஏபிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதில் ஸ்மால் லெட்டர் ஏ பிக்கும் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்குது. ஸ்மால் லெட்டர் சிக்கோட இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஏபிசி அதோட மூணுத்தோட ஆடோட வேல்யூ தான் ஸ்மால் லெட்டர் சின்னு இருக்காங்க. இதான் அல்காரத்தோட கான்செப்ட். இதை மட்டும் மைண்டில் வச்சு சேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்புட் பார்த்தோம் அப்படின்னா, ஏ கேப் ஸ்மால் லெட்டர் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ, ஸ்மால் லெட்டர் பி ஈக்குவல் டு கேபிட்டல் பி, ஸ்மால் லெட்டர் சி ஈக்குவல் டு கேபிட்டல் சி. ஆனால் கடைசியில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சே அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட்புட் பாருங்கள், அவுட்புட் எப்படி கிடைக்குன்னா, கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு பி ரெண்டுக்கும் வேல்யூ ஜீரோவாக இருக்கணும், கடைசி சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதான் அதோடய கான்செப்ட் அவுட்புட்டு. ஓகேங்களா? எல்லாமே தனித்தனியாக இருக்கும், ஆனால் ஏவோட பியோட வேல்யூ வந்து கொடுக்குற வேலை சேமாக இருக்கும். ஆனால் அவுட்புட் கிடைக்கிறது வந்து ஏவும் பியும் சேமாக இருக்கணும், சி வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கலராக இருக்கும். இதுதான் வந்து ஓகேங்களா? இந்த வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள்ஸும் ஒரு ப்ரோக்ராம்ஸும் ஒரு ஃப்ளோ சார்ட் அதுவும் பார்க்கணும். ஓகேவா? இந்த டேபிள் வந்து இப்படி வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபி இருக்குங்க இல்லையா, ஏபியோட வேல்யூ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் ஏபிசியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 4, 4, 4, 6 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டேபிள் இந்த இரிட்டேஷன் வந்து இரிட்டேஷன் டேபிள்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, என்ன பண்ணால் கேபியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் பை 1 அண்ட் சியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பை 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இரிட்டேஷன் வந்து ஜீரோவாக இருக்கக்குள்ளே என்னது, அவங்க வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, 4, 4, 6, இந்த இடத்துல 6 வரும், தப்பாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த புக்கில் தப்பாக இருக்குது. அடுத்தது வரக்குள்ளே பாருங்கள், அது இரிட்டேஷன் 1 இருக்குது. அடுத்த ஸ்டெப் நடக்கக்குள்ள செகண்ட் ப்ராசஸ் நடக்கக்குள்ள அது இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் வேல்யூ ஒரு மைனஸ் பண்ணணும் வேல்யூ. அப்போ -1, -1 அப்போ இந்த 3, 3 ஓகேங்களா? ஆனால் சியோட வேல்யூ என்ன பண்ணணும், 2 வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 4 + 2, 8. அதே அடுத்து இரிட்டேஷன் 2 இருக்குள்ளே பாருங்கள், அதே மாதிரி -1, -1 எனக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ -1, -1 பண்ணிக்கணும். பண்ணக்குள்ளே 3 - 1, 2, 3 - 1, 2 அப்போ 8 இங்கே வேல்யூவோட நான் ஆட் பண்ணிக்கணும் சியோட. அப்போ 10. அதே மாதிரி இரிட்டேஷன் 3 இருக்கக்குள்ளே முதல்ல இருக்கிறது 2 - 1, 2 - 1, 2 - 1 இங்கே 10 இருக்குது, அப்போ +2 பண்ணிக்கணும். சிக்கு மட்டும் +2 பண்ணிக்கணும், ஏபியில் மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ +2 அப்போ 12 வரும். இரிட்டேஷன் 4 இருக்குள்ளே இங்கே 1 - 1 - 1 0 - 1 - 1 - 1 - 1 - 1 0 12 + 2 - 14. இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸ் வச்சு தான் இந்த டேபிளை வந்து அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஏபிக்கும் சேம் வேல்யூ கிடைக்குது, இந்த இது மட்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் சி வேல்யூ. இதுதான் வந்து இரிட்டேஷன் மெத்தட். என்ன சொல்கிறாங்கன்னா, மோனோக்ரமேட்டிக்ஸ் அது வந்து இதை வந்து ஒரு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு டேட்டா டைப்பாக ஒரு கீபோர்டாக வச்சுக்கிட்டு மூணு வேல்யூஸில் டிக்ளேர் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமாக பார்க்கலாம் பாருங்கள், மூணு டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இன்புட்டில் வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஸ்மால் ஏ வந்து கேபிட்டலே, ஸ்மால் பி கேபிட்டல் பி, ஸ்மால் சி அப்படின்னு பண்ணிவிட்டு அப்புறம் ஏவும் பி வேல்யூ மட்டும் சேமு அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க. இன்புட்டில் பண்ணிக்கிறாங்க. அவுட்புட்டில் என்ன கிடைக்கணும், ஏவும் பியும் ஒரு வேல்யூ கிடைக்கணும், சி வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கண்டிஷனில் அப்படி ஆகுது. அப்போ கண்டிஷனில் வந்து ஏ வந்து என்னது, ஜீரோவோட அதிகமாக இருக்கும் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே வரணும். ஒன்று வேணால் எடுத்து பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 0, 0,
0, 1, 2, 3, 4 அந்த டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோங்களா, அதை ப்ரோக்ராம் மூலயமா நம்ம அப்ளை பண்ணி நம்ம அவுட்புட் வந்து நம்ம ப்ரோக்ராமில் கிடைக்கணும். இது மாதிரி டேபிள் கிடைக்கணும் ப்ரோக்ராம், அதுதான் இந்த ப்ரோக்ராமை நம்ம மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருக்குது. அப்போ இதை நம்ம அப்ளை ஒரு ப்ரோக்ராமில் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவோம், அவுட்புட் இது மாதிரி டேபிள் கிடைக்கும். ஓகேவா, ப்ரோக்ராம் மூலிமா பண்ணோம்னா இது மாதிரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அல்காரிதம் மூலிமா அதே ப்ராசஸை அல்காரிதம் மூலம் பார்த்தோம்னா அதேமாரி ஸ்மால் ட்ரீ ஏபிசி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், த ட்ரூவாக இருந்தால் கண்டிஷன் தான் கிணது நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தனால் ஜீரோவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்னாகும், இங்கே வரும், இந்த இடத்துக்கு வரும். ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணும், செக் பண்ணிட்டு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும், அப்புறம் ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணணும், ஏபி வேல்யூ கிடைக்கணும், ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணணும், அப்புறம் சி வேல்யூ கிடைக்க ரெண்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் ரெண்டு வேல்யூஸை. அந்த ப்ராசஸ் இருக்கும். ஒரு நம்ம கொடுக்குற கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எக்ஸிட் ஆகிடும், எக்ஸிட் ஆகி திரும்ப இங்கே வரும். ஓகேங்களா, இப்போ ஜீரோன்னு கொடுக்க, இப்போ ஒன் கொடுக்கக்குள்ள இப்போ ஏ வந்து ஒன், பி வந்து ஒன், அப்போ என்னது ஏ சரி ஏ வந்து ஃபோர், பி வந்து ஃபோர்னா அப்போ இதில் வந்து மைனஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், அப்போ த்ரீ த்ரீ, ஏவும் த்ரீ பியோட த்ரீ, அப்போ இங்கே இங்கே சிக்கு வந்து இங்கே ஃபோர் இருக்குன்னா ப்ளஸ் டூ போட்டு சிக்ஸ், அப்போ என்ன வரும், வேல்யூஸ் எல்லாமே இதுவாகி அப்போ திரும்ப இங்கே வந்து அப்போ திரும்ப டூ வரும், டூ போக்கில் திரும்ப அப்படியே ஆகும் டூ டூ, அப்புறம் என்ன வரும் இங்கே டூ, அப்போ டூ டூனா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஏபிக்கு மைனஸ் பண்ணும், மைனஸ் டூ மைனஸ் ஒன் டூ மைனஸ் ஒன், அப்போக்குள்ளே ஏவோட ஏ ஒன் பியும் ஒன், சிக்கு வந்து டூ ப்ளஸ் டூ அப்போ ஃபோர், அது திரும்ப கண்டிஷன் இங்கே போகும். அது மாதிரி பியோட ஏவோட வேல்யூ த்ரீ, அப்போ த்ரீனா அப்போ த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் டூ, த்ரீ மைனஸ் ஒன் டூ ஏபி வேல்யூ, அப்புறம் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ், அப்படின்னா இப்போ சிஓட வேல்யூ அது மாதிரி ஸ்டோர் ஆகும். அதுமாதிரி ஃபால்ஸ் அப்படின்னா திரும்ப கண்டிஷன் இங்கே வந்துடும், திரும்ப ரெண்டு ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் தான் இங்கே ஏவோட பியோட வேல்யூ சேமாக இருந்தால் தான் இங்கே வரும். இப்போ வீடு அனுப்பிச்சது இங்கே வந்துடும், இப்போ திரும்ப கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் ஆகும். அது அந்த ஃப்ளோ சார்ட்டில், ஃப்ளோ சார்ட்டில் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதான் ஏபிசி இஃப் கண்டிஷன் தன் இப்போ தான் இந்த கண்டிஷனுக்கு வரும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் இங்கே வந்து ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் செக் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியில் அவுட்புட் வந்து ரிட்டர்ன் சீல கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் ஃபுல் இது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் டிக்ளேர் இது பண்ணுறது. ஓகேங்களா, தேங்க்யூ.